ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இப்படி அளவெடுத்து கட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோடைய சுற்றளவை முதல்ல செக் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட்டில் எனக்கு சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு நான் அளவெடுத்து பார்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆம்கோலுக்கும் எனக்கு எத்தனை இன்ச் சரியாக அளவு வருது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ஆம்கோலுக்கும் சரியாக இந்த ப்ளவுஸில் எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 22 இன்ச் வருது. அப்போ 22 இன்ச் வருது அப்படின்னா நீங்கள் உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால், ஃப்ரண்ட் பார்ட்டையும் அளக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டு சைடையும் அளந்து பார்க்கணும் எத்தனை இன்ச் வருதுன்னு. இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருது அப்படின்னு கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் அளவெடுத்து பாருங்கள். இப்போ அளவெடுத்து பார்க்கும்போது எனக்கு சரியாக 10 இன்ச் அளவு வருது. அப்போ பேக் அளவு சரியாக, ஃப்ரண்ட் அளவு நமக்கு சரியா அப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேக் பார்ட்டில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து எப்படி நம்ம கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ பேக் பார்ட்டில் கழுத்து அகலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இறக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கழுத்து எவ்வளோ அகலம் வருது பாருங்கள். அப்போ கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குது, ப்ளவுஸில் இறக்கமும் அதிகமாக இருக்குது. பின் கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா 10 இன்ச் வருது, அகலம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அகலம் எத்தனை இன்ச் பக்கம் வச்சு கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், இப்போ 10னா இப்போ பாதி 5 இன்ச்சு. அப்போ 5 இன்ச்சு கழுத்தோடைய அகலம். அப்போ நமக்கு டோட்டலாக 10 இன்ச்சு கழுத்து அகண்டுருச்சு, கழுத்து அது இல்லாத பின் கழுத்து இறங்கிருச்சு அப்படின்னா, நீங்கள் பேக் பார்ட் அளவை எப்பயுமே வைக்காதீங்க. அப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, இப்போ இந்த சைடு பேக்கில் தூக்கிக்கும். நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ட்ரா வந்து இந்த சைடு 1.5 இன்ச்சு, இந்த சைடு 1.5 இன்ச்சு பேக் பார்ட்டில் துணி தனியாகவே தெரியும் உங்களுக்கு. வந்து உங்களுக்கு டவுட்னா அந்த ஆம்கோல் சுற்றளவை செக் பண்ணுங்கள். பாருங்க, இப்படி ஆம்கோல் சுற்றளவை செக் பண்ணும் பொழுது எனக்கு 8 இன்ச் வருது. அப்போ 8 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு, ஃபுல் சுற்றளவு இருக்கும் பொழுது எப்படி வந்து 44 இன்ச் சுற்றளவு உங்களுக்கு ஃபுல் சுற்றளவு வர வாய்ப்பே இல்லை. அதனால் எப்பயும் நீங்கள் பேக் பார்ட்டில் கழுத்து அகலமாகவும் கழுத்து ரொம்ப இறங்கியிருந்தால் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் அளவு வச்சு கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவில் வரும். இப்போ நான் ப்ளவுஸ் பிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த ப்ளவுஸோடைய சுற்றளவு 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு இவங்க 1 மீட்டர் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மீட்டர் கிளாத் நமக்கு போதுமான அளவு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா, அடியில் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கா, அடி பாட்டம் லைட்டாக பிசுறு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அடி பாட்டம் பிசுறு இல்லாமல் கரெக்டாக அவங்க கிளாத் வெட்டியிருந்தாங்கன்னா நம்ம அப்படியே நம்ம அடி பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடி பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங் ப்ளவுஸில் அவங்க பெரட்டி தைச்சிருக்காங்களா இல்லை மடித்து தைச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் அளவு ப்ளவுஸை பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த அளவு ப்ளவுஸில் வந்து அவங்க பின்னாடி வந்து அடி பாட்டம் வந்து மடித்து தான் தைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், மடித்து தான் தைச்சிருக்காங்க. அதனால் நான் அடி பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சுக்கிட்டேன். இப்போ அதிலிருந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே ஷோல்டர்லேருந்து இங்கே பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து பின் டாட் வரைக்கும் இந்த அடி பாட்டம் வரைக்கும் இறக்கம் எத்தனை இன்ச் அளவு வருது அப்படின்னா, எனக்கு மேலே ஷோல்டர்லேருந்து அடி பாட்டம் வரைக்கும் 15 இன்ச் இறக்கம் வருது. அப்போ பின் கழுத்து இறக்கம் வந்து சரியாக எனக்கு எத்தனை இன்ச் அளவு வருது அப்படின்னா, 10 இன்ச் அளவு வருது. பின் கழுத்து இறக்கம் மேலே ஷோல்டர்லேருந்து 10 இன்ச் இறக்கம் வருது. அப்போ இதே போல் வரும் பொழுது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சைடு அளவும் பாருங்கள், உங்கள்கிட்ட செக் பண்ணி அளந்து காட்டுறேன் பாருங்கள். அப்போ இந்த ப்ளவுஸுக்கு நான் ஃபுல் பாடி சுற்றளவு 40 இன்ச் வர மாதிரி நான் கணக்கு பண்ணி அளவு வச்சுக்கிறேன் சைட்லேயும். இவங்க வந்து கிராஸ் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா நீண்டு கொடுக்குது பாருங்கள். டேப்பை எப்பையும் வந்து கிளாத்தை இழுக்காம தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இறக்கம் வந்து 15 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். நான் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சதுலேருந்து 15 இன்ச் வந்து அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டருக்காக நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம பிடிச்சி தப்போம், அதுக்காக நம்ம 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்போ மார்க் பண்ணிவிட்டு
பின் கழுத்து இறக்கம் 10 இன்ச் அவங்களுக்கு அளவு வந்துச்சு. அதே போலயே நான் ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து 10 இன்ச் இறக்கம் அளவு வச்சுக்கிறேன். மேலே ஷோல்டர் நம்ம பிடிச்சதுலேருந்து 10 இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இவங்களுக்கு பேக்கில் வந்து 40 இன்ச் பாடி சுற்றளவு வரவங்களுக்கு நம்ம 8 இன்ச் அகலம் வைக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி வந்து அகலம் கண்டுபிடிக்கிறது, கழுத்துடைய அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் மேலே கணக்கு பண்ணாமல் மேலே வந்து ரொம்ப அகட்டி வெட்டிட்டாங்க. அதனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே இங்கே பாருங்க, இப்படி நேராக மேலே இருந்து ஸ்கேலை இப்படி வச்சுக்கிங்க. இப்படி ஸ்கேலை வச்சுட்டு இப்போ பாருங்க, இதே போல் இப்படி ஸ்கேலை வச்சுக்கிங்க. இந்த பாயிண்ட் ஒருத்தங்களில் கீழ் கழுத்து இறக்கம் எந்த இடத்துல முடியுதோ அந்த பாயிண்ட்டில் எல் ஷேப்பில் இது மாதிரி கோடு மாதிரி போட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ 8 இன்ச் வருதுன்னு பார்ப்போம். இப்போ சரியாக இவங்களுக்கு கழுத்துடைய அகலம் நம்ம 3 இன்ச் வச்சுக்கலாம். அப்போ 3 இன்ச் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணும், 2.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள். 2.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு சரியா அடுத்து 1/4 இன்ச் தையலுக்காக தள்ளி மார்க் பண்ணுங்கள். அப்போ நம்ம நெக் வந்து தச்சு முடித்த பிரட்டி தச்சு முடித்த பிறகு அந்த 3 இன்ச் கரெக்டாக வந்துடும். அடுத்த ஸ்டெப்பு இப்போ இதே போல் அளவு வச்சு முடிச்சுட்டு கீழே கழுத்துடைய அகலம் நான் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கேட்டிருக்கிறதுனால கீழ் கழுத்துடைய அகலம் நான் 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதே போல் பா ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துருவோம். அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்து வர வர நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அப்படி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இப்படி நல்லா இப்படி ரவுண்ட் ஷேப்பாக கொண்டு வந்து இந்த வட்டத்தில் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதே போல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதே நீங்கள் தள்ளி அந்த கோட்டில் நீங்கள் மார்க் பண்ணி மேலேருந்தே கழுத்தை அகட்டி கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஷோல்டர் கலண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து ஷோல்டர் அளவு, ஷோல்டர் அளவு இதிலிருந்து இப்படி அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். நம்ம நெக்குக்கு தையலுக்கு 1/4 இன்ச் விட்டாச்சு. அதே போல் ஆம்கோல்கிட்டையும் இங்கேயும் விடணும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும், தையலுக்காக கை ஜாயின் பண்ணுவாங்கள அதில் 1/4 இன்ச் போயிடும். அதனால் அதுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுடணும். விட்டுட்டு இப்போ ஆம்கோளுடைய இறக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆம்கோளுடைய இறக்கம் 8 இன்ச் வருது அப்படின்னு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் தெரியுதுங்களே அந்த இடத்துக்கு நேராக அப்படி நேராக மார்க் பண்ணுங்கள். அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி குறுக்க அப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு அளந்து பார்க்கணும். மேலே ஷோல்டர்லேருந்து 8 இன்ச் வருதுன்னு அளந்து பார்க்கணும். இவங்களுக்கு சரியாக மேலே ஷோல்டர்லேருந்து 8 இன்ச் வருது அப்படின்னா 5 இன்ச் அளவு வருது. 8 இன்ச் அளவு வருதுன்னா 5 இன்ச் அளவு வருது. அப்போ 5 இன்ச் அளவு வருதுன்னா நம்ம ஷோல்டர் வந்து பிடிச்சு வேற தப்போம், அதை இங்கே விட்டுடுங்க. கொஞ்சம் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டதுலேருந்து 5 இன்ச் அளவு வைக்கலாம் பாருங்கள். இதிலேருந்து நான் 5 இன்ச் அளவு வச்சு சரியாக 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே மார்க் பண்ணும்போது நமக்கு ஆம்கோல் சுற்றளவு பெருசாயிடும். அதனால் மேலே 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலால் நான் மார்க் பண்ணுறேன் மேல் கோட்டோட. இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோடைய சுற்றளவு அளவு வைப்போம். இப்போ நான் சரியாக 10 இன்ச் ப்ளவுஸோடைய சுற்றளவு 10 இன்ச்சில் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 10 இன்ச் அளவு வச்சுட்டு 2 இன்ச் தையலுக்காக நான் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிறேன். நம்ம தையலுக்கு பிடிச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சிலர் வந்து உள்ள கிளாத் வந்து வைக்க சொல்லுவாங்க. வைக்க சொல்கிறவங்களுக்கு நீங்கள் 2 இன்ச் தாராளமாக வந்து எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து எனக்கு 4.5 இன்ச் பக்கம் அளவு வருது. அப்போ 4.5 பாதி 2.5 இன்ச் அளவு வச்சுக்குவோம். இப்போ இங்கேயும் அதே போல் தான் 4 இன்ச் பக்கம் வருது, அதில் பாதி 2 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஆம்கோல் வளைவுக்காக நான் சரியாக வந்து 1/4 இன்ச் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணி வளைவு கொடுத்துக்கிறேன். இதே போல் அப்படி நம்ம வளைவு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அடிப்பாட்டம், அடிப்பாட்டத்தை வந்து அப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த ஷேப்பில் நீங்கள் வச்சு பாருங்கள். பாருங்கள் இந்த ஷேப்பில் அப்படி அளவு வச்சு எந்த இடத்துல சரியாக சைடு முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். டாட் பிடிக்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க.
அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ இதிலிருந்து தையலுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாக அளவு வந்துடும். இப்போ மறுபடியும் ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுகள் வந்து நான் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்க அளவு, அவ்வளோதான். இவ்வளோ தான் பேக் பார்ட்டில். இப்படி நீங்கள் அளவெடுத்தாவே உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. இப்போ பேக் பார்ட் வேலை நமக்கு முடிஞ்சுது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பின் கழுத்து இறக்கத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரை கட் பண்ணிக்குவோம். இப்போ ஷோல்டரை கட் பண்ணிவிட்டு மெயினாக வந்து இந்த இடத்துல நிறையா பேருக்கு வந்து தப்பு வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணணும், நீங்கள் ஆம்கோல் சுற்றளவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு இப்போ செக் பண்ணியே ஆகணும். இப்போ இவங்களுக்கு மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே பொறுமையாக டேப்பை இன்ச் பை இன்ச்சாக வச்சுட்டு வாங்க, 8 இன்ச் அளவு வருது. அப்போ நம்ம ஷோல்டர் இப்போ பிடிச்சதுலேருந்து இங்கே பாருங்க, இங்கே ஷோல்டர் நம்ம பிடிச்சிருவோம், பிடிச்சதுலேருந்து 8 இன்ச் அளவு வருதானா அப்படியே நான் பொறுமையாக வச்சு பார்த்துட்டு வரேன். இப்போ எனக்கு சரியாக 8 இன்ச் அளவு வருது. இப்போ சப்போஸ் வந்து 7 இன்ச்சு 7.5 இப்படிலாம் வந்துச்சுன்னா இப்போ நம்ம கட் பண்ணும் பொழுதே நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நான் கொஞ்சம் சின்னதாக்குறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே ஆம்கோல் சுற்றளவை கட் பண்ணங்காட்டியுமே நீங்கள் அளவை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆம்கோல் சுற்றளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ பேக் பார்ட் வேலை முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சம் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அடியில் மடிச்சடிக்கணும், அதுக்காக கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. இந்த சைடு பிடிச்சி தப்பங்களோ அதுக்காக அடையாளத்துக்காக கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க. அடுத்து கையளவு. இப்போ கைத்துணி வந்து கரபாகம் என் பக்கமும் இந்த ஓப்பன் பகுதி என் பக்கம் இருக்க மாதிரி நான் மடித்து போட்டுக்கிறேன். மடித்து போட்டுட்டு லைட்டாக வந்து பிசுறு அடியில் ஏற்றம் இறக்கம் இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளாத்தை லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நீங்கள் மெயினாக வந்து அளவு ப்ளவுஸை பாருங்கள், இவங்க வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி தைச்சிருக்காங்களா இல்லை திருப்பி பெரட்டி தைச்சிருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். இவங்க பெரட்டி தான் தைச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே வந்து தையல் விட்டு திருப்பிக்க போகிறோம், அதனால் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ கையுடைய உயரத்தை அளவு வைப்போம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு கை எவ்வளோ உயரம் இருக்கோ அதே மாதிரி இப்படி அளவு வச்சுக்கிங்க. அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக மேலே மார்க் பண்ணுங்கள். அதே போல் சைடுலேயும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ அடுத்து கை சுற்றளவு. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க, ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இவங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் 2 இன்ச் தையலுக்கு எனக்கு வருதுங்களா, ஆனால் சைடில் வரல, கிளாத் வந்து பத்தில், இந்த கிளாத் வந்து அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே வந்து கிளாத் வந்து அகலமான கிளாத் அப்படின்னா நமக்கு சைடில் எக்ஸ்ட்ரா வந்து 1 மீட்டர் கிளாத் கொடுத்ததுக்கு அதிகமாகவே வரும், ஜாயிண்ட் வைக்க தேவையில்லை. இப்போ இவங்களுக்கு வந்து கிளாத் ரொம்ப அகலம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ப்ளவுஸ் தைக்கும் பொழுது லைனிங் கிளாத்துக்கு நம்ம ஜாயிண்ட் கொடுத்தே தான் ஆகணும். பாருங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஜாயிண்ட் கொடுத்துக்குங்க லைனிங் கிளாத்தில். பாருங்க இதே போல் ஒரு ஜாயிண்ட் கொடுத்துக்குங்க. எத்தனை இன்ச் உங்களுக்கு பத்துலையோ, நம்ம 1/2 இன்ச் பத்தலைனாலும் 1 இன்ச் கிளாத் பத்தலைனாலும் நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த மேல்கோடு தெரியுதுங்களா, இதோட ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து ப்ளவுஸ் இறக்க மேலே மார்க் பண்ணுங்களா, அதோட இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் எத்தனை இன்ச் அளவு குறையுதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு 2.5 இன்ச் அளவு குறையுது. அப்போ இது சரியான அளவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3.5 இன்ச் குறைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதுக்கு குறைக்க தேவையில்லை, ஏன்னா இவங்களுக்கு 40 இன்ச் பாடி சுற்றளவு இருக்குங்களா. இவங்களுக்கு அடிக்கை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பாட்டம் இந்த அடிக்கை பெருசாக இருக்குது. ஆம்கோல் சுற்றளவும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத இருக்குது, ஆம்கோல் சுற்றளவு சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு 3.5 இன்ச் வச்சு நம்ம வளைவு கொடுத்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு ரொம்ப ரொம்ப பெருசாக போயிடும், அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. அப்போ 2.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிட்டாவே போதும். அடிக்கை பெருசாக இருந்து ஆம்கோல் சுற்றளவு சின்னதாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 2.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க, சரியாக இருக்கும். இப்போ மேலே டாப்பில் நான் 1.5 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் கம்மி பண்ணி இதே போல் ஒரு கிராஸ் கொடுத்துக்கிறேன். இதே போல் அப்படி கிராஸ் கொடுத்துட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 1.5 இன்ச்சுக்கும்
அது இல்லாத இப்போ இந்த சைடில் இதுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னா எனக்கு ஒரு 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச் அப்படின்னா ஒரு 3.25 இன்ச் பக்கம் நான் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ குடைஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஒரு 6.5 இன்ச்சையும் பேக் பார்ட்டில் வச்சு தைக்கிறதுக்காக இப்படி நான் வளைவு கொடுத்து ஷேப் கொடுத்துக்கிறேன். இதே போல் ஷேப் கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல்கோடு தெரியுதுங்களா, அந்த மேல்கோட்டோட நான் கட் பண்ணிக்கிறேன். மேல்கோட்டோட கட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க சைடில். அடுத்து இந்த ஓப்பன் பகுதி இந்த சைடு இருக்குல்ல, இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே சிசர் கட் கொடுத்துருக்கேங்களே, இப்போ கைத்துணியை இப்படி ஒத்தையாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் பக்கம் குடைஞ்சி இப்படி கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். அதனால் இப்படி நான் குடைஞ்சி 1/2 இன்ச் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் அளவு எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள் துணி வந்து ஃபுல்லாக நீண்டு கொடுக்குது. இது வந்து ஃபுல் கிராஸு. அப்போ இதில் எப்படி நீண்டு கொடுக்குதோ அதே போல் கிளாத்துலேயும் நீண்டு கொடுக்கணும். இங்கே பாருங்கள் இதே போல் கிளாத்து நீண்டு கொடுக்குதான்னு பாருங்கள், நல்லா நீண்டு கொடுக்குது. நல்லா எனக்கு கிராஸ் வருது, இந்த பக்கமும் கிராஸ் வருது, இந்த சைடு இழுத்தாலும் நல்லா கிராஸ் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த பக்கம் நல்லா கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கமாக நம்ம பேக் பார்ட் கிளாத் எடுத்து இப்படி கிராஸில் போட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போடாமல் இதே போல் இப்படி கிராஸாக போட்டுக்குங்க. கிராஸாக போட்டுட்டு இப்போ நீங்கள் புதுசாக பழகிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் அப்படியே கிளாத் வந்து நழுக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நீடியில் இருந்தால் போட்டு சென்டர் பண்ணி இப்படி குத்திக்கிங்க. நான் உங்களுக்கு நழுகாமல் இருக்கும்ல, அதுக்காக தான் இப்படி நீடியில் இருந்தால் போட்டு சென்டர் பண்ணி இதே போல் குத்திட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண தொடங்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த பேக் பார்ட் இந்த இடத்துல முடியுதுங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணும். இது எதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மார்க் பண்ணணும் 1/2 இன்ச் அப்படின்னா, நம்ம கொக்கி பெட்டி வீ பெட்டி பிடிச்சு தப்போம். அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் நம்ம பிடிச்சு தச்சுருவோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும், தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிட்டேன் கொக்கி பெட்டி வீ பெட்டி பிடிச்சு தைக்கிறதுக்காக, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷோல்டருக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டருக்கு நேராக அப்படி இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேக் பார்ட்டில் உள்ள சுற்றளவை அப்படியே மார்க் பண்ணி வளைவிடுங்க. இப்போ இந்த பேக் பார்ட்டில் எப்படி இருக்கோ அதே போலையே அளவெடுத்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட்டில் வரும்பொழுது நம்ம டாட் பிடிப்போம், ஆம்கோல் டாட் பிடிப்போம். அதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச் வந்து தொடங்கி வர வர கம்மியாக பிடிச்சிட்டு வந்துடுவோம். அதனால் ஒரு 1/2 இன்ச் டாட்டுக்காக நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்கிறேன். இதே போல் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட் கிளாத்தை எடுத்துடலாம். இப்போ பேக் பார்ட் கிளாத்தை எடுத்துகிட்டு இவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு நான் அளவு வச்சு செக் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ மேலே ஷோல்டருக்கும் இங்கே பாருங்க இப்படி நேராக கோடு போட்டுட்டு எல்சேப்பில் கோடு போட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ எத்தனை இன்ச்சு மேலே ஷோல்டர்லேருந்து இங்கே எல்சேப்பில் நான் கோடு போட்டு முடிச்சிருக்கேங்களா, அது வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்கு வருதுன்னு பார்க்குறேன். எனக்கு சரியாக 6 இன்ச் வருது. அப்போ 6 இன்ச் அளவு வருது அப்படின்னா, நான் மேலே ஷோல்டர்லேருந்து இங்கே பாருங்க இதிலிருந்து சரியாக ஒரு 6 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படி நான் ஸ்ட்ரைட்டாக 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து முன்கழுத்து இறக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஷோல்டரையும் பிடிச்சிருவேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் முன்கழுத்து இறக்கம் மேலே எக்ஸ்ட்ரா ஏறிடும். அதனால் அப்படியே வந்து நான் 6 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ஏன்னா முன்கழுத்து இறக்கம் லைட்டாக கொஞ்சம் ஏற்றி கேட்டதுனால இப்போ 1/2 இன்ச்சில் கொஞ்சம் மார்க் பண்ணி புள்ளி மாதிரி வச்சுட்டு வளைவு கொடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் அப்படியே ரவுண்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். யாராவது முன்கழுத்து இறக்கம் கேட்டாங்க, ஏற்றி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஷோல்டர் அளவு எல்லாம் சேர்த்து அப்படியே அளவு ஸ்ட்ரைட்டாக 6 இன்ச் எக்ஸ்ட்ரா விடாத வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலருந்து டாட்டுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாட்டுக்காக சென்டராக ஒரு டாட் பிடிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள், சென்டராக நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் படுத்துங்க. அடுத்து இந்த அளவு இப்போ மேலே ஷோல்டருக்கும் இப்போ இந்த ஃப்ரண்ட் டாட்டுக்கும் எத்தனை இன்ச் பக்கம் அளவு வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ சரியாக இவங்களுக்கு எத்தனை இன்ச் பக்கம் வருது அப்படின்னா,
12 இன்ச் பக்கம் வருது. இவங்களுக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 12 இன்ச் பக்கம் வருது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க ஃப்ரண்ட்டு இறக்கம் லைட்டாக குறைக்க சொல்லியிருக்காங்க, ஒரு அரை இன்ச் குறைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்டு இந்த ஷோல்டர் பிடிச்சு தப்பங்கள்ல அந்த இடத்த கொஞ்சம் விட்டுட்டு அரை இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து சைடு அளவு. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். மேலே வந்து ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட்லேயே தையலுக்காக விட்டதுனால நீங்கள் மேலே விட தேவையில்லை, கீழே மட்டும் சைடில் விட்டால் போதும். இப்போ இதே போல் நான் சேப் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன். இதே போல் சேப் கொடுத்து வரைஞ்சிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த மெயின் பாயிண்டில் குடைஞ்சி நம்ம கட் பண்ணணும். எப்படி கையில் குடைஞ்சி கட் பண்ணணுமோ அதே போல் அரை இன்ச் பேக்கை விட ஃப்ரண்ட்டு குடைஞ்சி கட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். நீங்கள் குடைஞ்சி கட் பண்ணாத விட்டுட்டீங்க அப்படின்னா ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வரும். இந்த மாதிரி சேப் கொடுத்துக்கலாம். இதே போல் இப்படி சேப் கொடுத்துட்டு அடுத்து டாட்டுடைய அகலத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்க, டாட்டுடைய அகலத்தை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். எனக்கு டாட்டுடைய அகலமை வந்து இவங்க எத்தனை இன்ச் வச்சுருக்காங்க அப்படின்னா சரியாக 3 இன்ச் வச்சுருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு விட்டதுலேருந்து ஒரு 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். டாட் இவங்க வந்து கப் ஷேப் போகிற அளவுக்கு, யாராவது உங்ககிட்ட வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து இறக்கம் கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஷோல்டருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா விடாமல் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு கிராஸ் ப்ளவுஸில் ரொம்ப ஃப்ரண்ட்டு கீழே இறங்கிருச்சு அப்படின்னாலும் அசிங்கமாக இருக்கும். அதனால தான் இப்போ டாட்டுடைய உயரம் தையலுக்கும் சேர்த்து இவங்களுக்கு 2.5 வருது. அப்போ நம்ம எத்தனை இன்ச் அளவு வச்சுக்கலாம் அப்படின்னா, தையலுக்கு சேர்த்து நான் 3 இன்ச் அளவு வைக்கிறேன். அவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் 2.5 வருது டாட்டுடைய உயரம். நம்ம தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் அளவு வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் டாட்டுடைய உயரம். இப்போ டாட்டுடைய உயரம் வந்து அனைவருக்குமே 3 இன்ச் வருமாங்க தையலுக்கு சேர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதே உங்களுக்கு ஃப்ரெண்ட் இறக்கம் எனக்கு 12.5 சொன்ன பார்த்தீங்களா, 13.5, 14 அப்படிலாம் ஒரு சிலருக்கு வரும். அவங்களுக்கெல்லாம் நம்ம டாட்டுடைய உயரம் வந்து நீங்கள் 3.5 இன்ச் மார்க் பண்ணாதான் சரியாக இருக்கும். இதே ஃப்ரெண்ட் உயரம் வந்து ஒரு சிலருக்கு 11 இன்ச் 10.5 இன்ச்லாம் கூட வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு கப் ஷேப் மேலே இருக்கவங்களுக்கு அதே போல் வரவங்களுக்கு நீங்கள் உயரம் 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணாவே சரியாக இருக்கும். இப்போ சைடுலேயும் நான் டாட் பிடிக்க மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் டாட்டு. இந்த ஆம்கோல் டாட்டு நீங்கள் வரையும் பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே 1.5 இன்ச் கேப் இடைவெளி வருதுங்களா, அதே போல் இந்த மெயின் டாட்டுக்கு இங்கே பாருங்க, இந்த இடத்துலருந்து எனக்கு சரியாக நான் ஒரு 3.5 இன்ச் நீளம் வச்சுருக்கேன் சைடு டாட்டுக்கு. இப்போ ஆம்கோல் டாட் வரையும் பொழுது இந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி தான் நம்ம வரையணும். இந்த இடத்துலருந்து நீங்கள் 1.5 இன்ச் கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணி மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி நீங்கள் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. இதே போல் நான் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன். இதே போல் சேஃப் கொடுத்து வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள், ஆம்கோல் டாட் பிடிக்கும்பொழுது நான் காலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக பிடிச்சி தச்சிட்டு வந்துடுறேன். அதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இடையில 1.5 இன்ச் எனக்கு கேப் இடைவெளியில் இருக்குது எல்லாத்துக்குமே, எல்லா டாட்டுக்கும், 3 டாட்டுக்கும். அவ்வளோதான் இப்போ டாட்டுடைய வேலை. இப்போ இந்த ப்ளவுஸ் நான் ஃப்ரண்ட்டு பார்ட் கட் பண்ணுறதில் ஒரு சிலர் கேட்பீங்க, ஷோல்டருக்கு விடலையான்னு. இவங்க ஃப்ரண்ட்டு இறக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி வெட்ட சொல்லியிருக்காங்க, லைட்டாக 1.5 இன்ச். அதனால் நான் ஷோல்டருக்கு விடாத கீழ் தையலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கிராஸ் ப்ளவுஸில் ரொம்ப கீழே வந்து அந்த பட்டி தெரியுது அப்படிங்கிறனால லைட்டாக ஒரு 1.5 இன்ச் மேலே ஏற்றிருக்கேன். இப்போ இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துக்குங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது ப்ளவுஸில் சொன்னாங்க கஸ்டமர் அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் வந்தாலும் நம்ம இப்படி இதே போல் சரி பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். சைடுலேயும் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குவோம். அடுத்து இந்த ஆம்கோல் டாட் தெரியுதுங்களா, இவத்தையும் கொஞ்சம் அடையாளத்துக்காக சிசர் கட் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு வேலை நமக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து பட்டி கிளாத் நம்ம கட் பண்ணணும். இப்போ பட்டி கிளாத் கட் பண்ணும் பொழுது
நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோங்கள அந்த சைடு அளவை அப்படியே எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடை விட பட்டி கிளாத் வந்து 1 இன்ச் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளாத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டாட் பிடிப்போங்கள்ல மெயின் டாட்டு, அதனால் அந்த சைடு அளவை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதே போல் பட்டி கிளாத்தை நான் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டி கிளாத்துக்கு அடியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா பட்டி திக்னஸ்ஸாக ஒரு சிலர் கேட்பாங்க, அதனால் அப்படியே நம்ம நான் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கட்டிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தைக்கிறது வேணால் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்துடுறேன். இப்போ பட்டி கிளாத்து, இப்போ இங்கே நான் ஸ்கேலால் கோடு போட்டேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து பட்டியோட உயரத்தை நான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுறேன், தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல நடு சென்டர் இருக்குங்களே ஃபஸ்ட்டு வந்து நான் எதனாலனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அதனால் இப்போ சைட்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. நான் அந்த நடு சென்டராக போட்டிருக்கேன்ல அதை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு 1/2 இன்ச், ஏன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குறைச்சதுனால பட்டிக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதே போல் இப்போ நான் சேவ் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன், சேஃப் கொடுத்து இதே போல் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு பாருங்க, இப்போ பட்டி கிளாத்தை மட்டும் நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிக்கிறேன், அவ்வளோதான். இதே போல் நீங்கள் பட்டி கிளாத் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் பொழுது ஈஸியாக வந்துடும், ஃபினிஷிங்கும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் இப்போ இது ஒத்தையில் இருக்குங்களா கிளாத்து, இதையே ரெண்டாக மடிங்க. ரெண்டாக மடித்து இப்போ கொக்கி பட்டிக்கு அகலம் 2 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இது அகலம் வி பட்டிக்கு 2 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. நம்ம கொக்கி மாற்ற பக்கம் தப்பங்கள்ல வி பட்டி, அதுக்கு வந்து அகலம் 2 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இதே வந்து கொக்கி பட்டிக்கு வந்து அகலம் 2 கிளாத்தை மடித்து 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ புடவையோட கிளாத்தை நம்ம மெயினாக கட் பண்ணுவோம், லைனிங் கிளாத்தை எடுத்து போட்டு புடவையோட கிளாத்தை அப்படியே கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே வெளியேறக்கான நம்ம இந்த கரையை பார்த்து தான் செக் பண்ணணும். இந்த கரையில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கரையில் வந்து லைட்டாக கொஞ்சம் தெரியும், லைட் கலராக இருக்கிறது உள்பக்கம், இதே நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு வெளிப்பக்கம். அப்போ லைட்டாக எந்த கலரில் இருக்கோ, லைட்டாக இருக்கிறது வந்து நமக்கு உள்புறம். அப்போ நீங்கள் டிசி கட்டியால் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கிளாத்தை இதே போல் ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன், ரெண்டாக இப்படி கிளாத்தை மடிச்சுட்டு இப்போ நான் லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டிசி கட்டியால் அதுக்கு முன்னாடி இது வந்து உள்பக்கம், இந்த உள்பக்கம் எல்லாம் நான் டிசி கட்டியால் இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு தைக்கும் பொழுது ஈஸியாக தெரியும், அடையாளம் தெரியும், அதனால் இதே போல் டிசி கட்டியால் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட் கிளாத்தை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் பார்ட் எடுத்து இதே போல் இப்படி அளவு வச்சுக்கிறேன், அளவு வச்சுட்டு இப்போ சென்டராக வந்து நீடில் இருந்தால் போட்டு குத்திக்கிங்க. ஏன்னா நழுகாமல் இருக்கணும், இந்த துணி வந்து ரொம்ப சாஃப்ட் போகணும் அப்படிங்கிறதுனால எனக்கே ரொம்ப நல்ல நல்லன்னு வலுவழுப்பாக இருக்குது, அதனால் நான் நீடில் போட்டு குத்திக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த லைனிங் இந்த புடவையோட கிளாத் நழுகிருச்சு அப்படின்னாலும் நமக்கு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே மாறிடும், அதனால் நான் நீடில் போட்டு இதே போல் சென்டராக குத்திக்கிறேன். குத்திட்டு பாருங்க, இங்கே மேலே இந்த கழுத்துக்கு ஷோல்டருக்கும் கீழேயும் இதே போல் நான் நீடில் போட்டு குத்திக்கிறேன். குத்திட்டு பாருங்கள் அப்படியே மேலே 1/2 இன்ச்சும் நெக்குக்கிட்ட 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஆம்கோல்கிட்டையும் 1/2 இன்ச் பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், சைடுலேயும் 1/2 இன்ச் பக்கம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லா அளவுகளும் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் இப்போ புதுசாக தான் பழகிறீங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 1/2 இன்ச்சுக்கு பதிலாக 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கிளாத்தே கொஞ்சம் நழுகுச்சு அப்படின்னாலும் தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ நான் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லா அளவுகளும் இப்படி கட் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த அளவு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டு வேலை முடிஞ்சிச்சு, அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட்டும் கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எப்படி வந்து
லைனிங் கிளாத்தில் கிராஸாக கட் பண்ணணுமோ அதே போல் தான் புடவையோட கிளாத்லேயும் நீங்கள் கிராஸாக கட் பண்ணணும். நம்ம நீங்கள் நேராக மட்டும் இங்கே பாருங்கள் நல்லா நீண்டு கொடுக்குதான்னு செக் பண்ணுங்கள். நீண்டு கொடுக்குதா, எந்த பக்கம் கிராஸில் நல்லா நீண்டு கொடுக்குதோ அதே மாதிரி தான். இப்படி நீங்கள் நேராகவாது கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் கட்டிங் அமையாது. லைனிங் கிளாத்தில் கிராஸாக வெட்டிட்டு புடவையோட கிளாத்தில் நேராகவாது கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் கிராஸ் கட்டிங் வந்து ப்ளவுஸ் முன்னாடி ஷார்ப்பாக வராது. லைனிங்கில் எப்படி கிராஸாக கட் பண்ணீங்களோ அதே போல் புடவையோட கிளாத்துலேயும் கிராஸாக கட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஷேப் வந்து முன்னாடி கரெக்டாக பாயிண்ட்டாக வரும். இப்போ நான் சென்டராக நீடில் போட்டு குத்திக்கிறேன். நீடில் போட்டு குத்திட்டு அந்த பக்கம் எப்படி ஒரு அரை அரை இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணணுமோ அதே போல் இந்த பக்கமும் கட் பண்ணிக்கணும். ரொம்ப வலுவழுப்பு துணியாக இருந்தால் நீங்கள் நீடில் போட்டு குத்திட்டு அதுக்கு மேலே டிசி கட்டியால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் துணி நழுகிருச்சுனாலும் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் மாறிடும். இப்போ நான் அரை அரை இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட துணி நழுகக்கூடாது. நல்லா கட் பண்ணும் பொழுதே கையில் நல்லா அழுத்தி பிடிச்சு கட் பண்ணுவோம். அவ்வளோதான். அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை அரை இன்ச் பக்கம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. இப்போ அடுத்து கீழேருந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக பார்த்து துணி நழுகாமல் கட் பண்ணணும். இதே உங்களுக்கு பட்டு சாரி ப்ளவுஸு அதே மாதிரி புடவையோட கிளாத்லாம் உங்களுக்கு மொத்தமாக இருக்கு பாருங்கள், அதெல்லாம் நழுகாது. இதேமாரி சாஃப்ட் பூனை வந்துச்சுனாவே நமக்கு ரொம்ப வளவளப்பாக இருக்கும், நழுகும். அதனால் பார்த்து கவனமாக லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்குங்கள, இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு கிளாத் இருக்குது. இப்போ கைக்கு எனக்கு வேலை முடிஞ்சுது. இந்த சைடில் இருக்குங்கள இங்கே பாருங்கள் ரெண்டு கிளாத் இருக்குது. அந்த ரெண்டு கிளாத்தையும் இப்படி ஒன்றா வச்சு அப்படியே ரெண்டாக ஒரு மடி இப்படி ரெண்டாக மடிச்சிக்கிங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு லைனிங் கிளாத்தில் கை கட் பண்ணும் பொழுது எனக்கு ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி வரும். ஆனால் புடவையோட கிளாத்து எனக்கு தாராளமாக இருக்குது, அதனால் புடவையோட கிளாத்து நான் ஜாயிண்ட் வைக்க தேவையில்லை. இப்போ நான் கிளாத்தை என்ன பண்ணுறேன், அப்படியே மடிச்சிக்கிறேன். இதே போல் நான் மடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மடிச்சுக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தை இப்படி வச்சு பார்ப்போம். இப்படி இதே போல் வச்சு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கிறேன். ஏன்னா லைனிங் கிளாத்தில் நான் ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் புடவையோட கிளாத்து எனக்கு தாராளமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணிக்கிறேன். இதே போல் தள்ளியே கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே டாப்பில் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கிங்க. இதே போல் எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கை கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டியோட அளவு நமக்கு ஈஸியான முறையில் நம்ம லைனிங்கில் கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து எனக்கு பட்டிக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு, நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு நெக்கு வந்து நான் திருப்பி தைச்சிக்குவேன், அப்படியே ஒரு அரை இன்ச் பெரட்டி தைச்சிக்குவேன். இதே உங்களுக்கு வந்து துணி கொடுத்து நீங்கள் தைக்கிற மாதிரி இருந்தால் எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பக்கம் வந்து கிளாத்து வந்து நல்லா நீண்டு கொடுக்குதோ, கிராஸில் நீண்டு கொடுக்குதோ, அதில் வந்து ஸ்கேலால் நீங்கள் கிராஸாக அப்படி மார்க் பண்ணுங்கள். இதே போல் கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு அகலம் ஒரு இன்ச் அளவு வர மாதிரி இதே போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். துணி கொடுத்து நீங்கள் தைக்கிற மாதிரி இருந்தால் இதே போல் கிராஸாக மார்க் பண்ணி அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.